அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இந்த இயரில் நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிச்சு வச்சிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒப்பு அணுநிறை வரையறு மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய், சமான நிறை அல்லது கிராம் சமான நிறை என்றால் என்ன, ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் வேறுபடுத்துக, ஹெய்சன்பெர்கின் நிலையில்லா கோட்பாட்டை கூறுக, ஆல்ஃபா தத்துவத்தை கூறுக, ஹூண்ட் விதி. இந்த 6, 7, 5 இது வந்து ரிப்பீட்டடாக நிறையா இது கேட்டிருக்காங்க. அதேபோல் 8 பார்த்திங்கன்னா, பவுலியன் தவிர்க்க தத்துவம், பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன, போர் அணுமாதிரியின் மரபுகள் இதுவும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, செயலுறு அணுக்கரு மின்சூர்மை வரையறு, திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன, அயனியாக்கும் ஆற்றல் என்றால் என்ன, எலக்ட்ரான் நாட்டம் வரையறு இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதேபோல் எலக்ட்ரான் கவர் தன்மை வரையறு, மூளைவிட்ட தொடர்பு என்றால் என்ன, நவீன ஆர்வத்தின விதியை கூறுக, ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் யாவை, இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. ஆர்த்தோஹைட்ரஜன் பாராஹைட்ரஜன் வேறுபாடு, பாராஹைட்ரஜனை ஆர்த்தோஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய், கடின நீர் மென்னீர் வேறுபடுத்துக, கனநீரின் பயன்கள் யாவை, ஹைட்ரஜன் பெராக்சைடின் பயன்கள் யாவை, 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ராக்சைடுகளை குறிப்பிடுக, பாயில் விதி சார்லஸ் விதியை கூறுக, டால்டனின் பகுதி அழுத்த விதியை எழுதுக, ஹிர்காமின் வாயு விரைவில் விதியை கூறுக, ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன, கேலுசாக் விதியை எழுதுக, இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் வேறுபடுத்துக, பொறுமைசார் பண்பு பொறுமைசாரா பண்பு வேறுபடுத்துக, நிலைச்சார்பு மற்றும் விழுச்சார்புகள் என்றால் என்ன, இரு எடுத்துக்காட்டு தருக, வெப்ப இயக்குவிலையின் முதல் விதி இரண்டாம் விதியை எழுதுக. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. படிக்கூடு ஆற்றல் என்றால் என்ன, நிறைத்தாக்க விதியை கூறு, லீச் ஆற்றலியர் தத்துவம் இதுவும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, வேதி சமநிலை ஏன் இயங்கு சமநிலை என அழைக்கப்படுகிறது, வினைக்குணகம் வரையறு, சமநிலை மாறிலியோட பயன்கள், இது எல்லாமே 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின்ஸு, அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. கரிமச்சேர்மங்களின் சிறப்பியல்பு, வினைச்செயல் தொகுதி என்றால் என்ன, சிஸ் மற்றும் டிரான்ஸ் மாற்றியம், ஒளிச்சுழற்சி மாற்றத்தான நிபந்தனை, கருக்கவர் பொருள் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபாடு, பதிலீட்டு வினைகள் என்றால் என்ன, அதன் வகை, உடனிசைவு அல்லது மீசோமெரிச் விளைவு விவரி, சேர்க்கை வினை என்றால் என்ன, அதன் வகை, படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, இயங்கு சமநிலை மாற்றியம் என்றால் என்ன, படிகமாக்குதலின் பல்வேறு படிகள், இது வந்து முக்கியமான 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின்ஸு, இது எல்லாமே படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, வினிகரில் காணப்படும் ஒரு சேர்மம் 40% கார்பன், 6.6% ஹைட்ரஜன், 53.4% வந்து ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தோட எளித விகித வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாட்டுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தனிம பகுப்பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்கு வினைகளோட வகை, டி பிராக்லே சமன்பாடு இதுவும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கருதுகோள் போர் அனுமாதிரியோட கருதுகோள் இதுவும் கேட்டிருக்காங்க, குவாண்டம் எண்கள் கேட்டிருக்காங்க, பாலிங் முறையில் அயனி ஆரத்தை கணக்கிடும் முறை, நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படும் அயனி பரிமாற்ற முறை, நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி, வாண்டர்வால்ஸ் மாறிலி கொண்டு நிலைமாறும் மாறிலிகளை தருவி, வெப்ப இயக்குளோட இரண்டாம் விதி, அக ஆற்றல் என்றால்னா அதன் சிறப்பியல்பு, கிப்ஸோட கட்டில ஆற்றல் சிறப்பியல்பு இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேபோல் இந்த கேபிகேசிக்கான தொடர்பு, NH3 உருவாதல் வினைக்கான கேபிகேசி மாறிலி, அதுக்கடுத்து கரிமச்சேர்மங்களோட சிறப்பியல்பு, அமைப்பின் அடிப்படையில் கரிமச்சேர்மங்களோட வகைப்பாடு, அதுக்கடுத்து படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, கரிமச்சேர்மங்கள் காணப்படும் கட்டமைப்பு மாற்றியங்கள் விளக்குக, அதுக்கடுத்து கருக்கவர் பொருள் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. இது கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.